உங்களுக்கு நைட் ஷிஃப்ட்ஸ் தான் இருக்குது, அதை அவாய்ட் பண்ண முடியலங்கும் போது என்னென்ன மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணும் ப்ரெக்னன்சிலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாரத்துலன்னா 40 ஹவர்ஸ்க்கு மேலே உங்களோட ஒர்க் டைமிங் போகாமல் பார்த்துக்கோங்க. என்ன மாதிரியான ஃபுட் எடுக்கிறீங்கிறது ரொம்ப அவசியம். காஃபி, ஃபிஸி ட்ரிங்க்ஸ், ஜங்க் ஃபுட், அந்த மாதிரியான விஷயங்களை டியூரிங் த நைட் ஒர்க் டைம் அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ப்ரெக்னென்சியிலேயே டைஜஷன் ஸ்லோவாக இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னொரு ப்ளோட்டிங் சென்சேஷன், இன்டைஜஷன் ஃபீல் ஏற்படலாம். நீங்கள் டே டைமில் தூங்குறீங்க அப்படின்னா அந்த அட்மாஸ்ஃபியரை வெல் கர்டன்டாக டார்க் அட்மாஸ்ஃபியரில் தூங்குங்க. ஸோ உங்கள் பாடியில் மெலட்டோனின் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, உங்களோட பயாலஜிக்கல் கிளாக் மாறுறதுனால. ரீசெண்டாக ஒரு ரிசர்ச் படி என்ன ப்ரூவ் ஆயிருக்குன்னா, நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களோட ஜென்ரல் ஈட்டிங் பேட்டர்னே பார்த்தீங்கன்னா, மார்னிங்கும் சாப்பிடுவாங்க, நைட்டும் சாப்பிடுவாங்க. நீங்கள் நைட் டைம் சாப்பிட்றத கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டு மார்னிங் மட்டும் மேஜர் போர்ஷன் சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களோட சுகர் லெவல்ஸை இன்னும் பெட்டராக நீங்கள் மேனேஜ் பண்ண முடியும், டயபெட்டிஸையும் தவிர்க்க முடியும். தேங்க்யூ.